அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கெட்ட பழக்கம் உண்டு? கோவிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு இந்த தவறை பண்ணீங்கன்னா, இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி அந்த தெய்வத்தை கும்பிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு அருமையான விஷயத்தை சொல்ல போறேன். இது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அதை நீங்க பின்பற்றாமல் இருக்கலாம், சரியா பின்பற்றுபவராக கூட நீங்க இருக்கலாம். ஆனா சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை, நான் சொல்ல போறேன். ஆடியோவுக்கு போறதுக்கு முன்னால இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்காக அடைமலை என ஒவ்வொரு நாளும் வரும். நம்ம சேனலோட பேரு ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன். சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ண கிளிக் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கோவில், கோவிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? சாமி கும்பிட போகிறோம் சாமி அப்படின்னு சொல்லுவீங்க. சாமி எதுக்காக கும்பிட்றோம்? டைம் பாஸ் கும்பிட்றோம்னு சொல்ல போகிறீங்க, இல்லை தானே? சாமி நம்ம எதுக்காக கும்பிட்றோம்? அந்த இறைவனுடைய கருணை பார்வையை நம்ம மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் விழணும். அப்படி விழுறதுனால நமக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும், இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழிவகைகள் கிடைக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆசையாக இருக்கலாம். நாம் அந்த ஆசையை இறைவன்கிட்ட முறையிடுவதற்காக நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கு ஒரு வழி கிடைக்காதா, கிரக தோஷத்துலேருந்து எல்லா தோஷத்தாலையும் கஷ்டப்படுறனே அப்படின்னு அபயம் தேடி ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் அப்படி ஆலயத்துக்கு போகும்போது சற்று சிந்திச்சு பாருங்க, என்னென்ன பண்ணுறீங்க? ஆலயத்துக்குள்ளே நுழைந்து சுவாமியை பார்க்கறதுக்குள்ள கூட வேற யாராச்சும் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா, ஆலயத்துக்குள்ளே போய் தான் அவங்கள்ட்ட சொந்த கதை பேசிகிட்டு இருக்கிறது அல்லது அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அப்போ தான் உங்களுக்கு எங்கேருந்து தான் ஞாபகம் வரும்னே தெரியல. ஆலயத்துக்குள்ளே போயிட்டிங்கனாவே அந்த கதை அப்போ அவள் எப்படி இவன் எப்படி அப்படி ஆகிப்போச்சு, என் வீட்டில் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு யாராச்சும் ஒருத்தரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அப்படியே புலம்பிக்கிட்டே சாமிக்கிட்டு கியூ நிற்கிறது. நிறைய பேரை பார்த்துட்டேங்க, நல்லா கவனிச்சு பாருங்கள். எந்த ஒரு பெரிய கோயிலுக்கு போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ண கியூவில் நின்னாலும் அந்த சத்தம் இருக்கு பார்த்துக்கலாம், அந்த சத்தம் சாமி பொறுக்க முடியாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மசூதிக்குள்ள போயிருக்கீங்களா நீங்க? அந்த மசூதிக்குள்ள எவ்வளோ அமைதியாக இறை வழிபாடு பண்ணுவாங்க தெரியுமா? அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் அந்த இடம் அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஆனால் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது அந்த போய் சாமி கிட்ட போகிற வரைக்கும் பேசுகிறாங்க. சரி, தனியாக தான் போறீங்க, யாரையும் கூட்டிட்டு போகல அப்படின்னா கையில் தான் ஒன்று எடுத்துகிட்டு போறீங்களே செல்ஃபோனு அப்படின்னு, அதில் பேசுகிறீங்க பேசுகிறீங்க மணிக்கணக்கா. இதில் இன்னொரு சிலர் ஃபோனில் பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க, ஆனால் ஃபோனில் வச்சு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அல்லது யூடியூப் போட்டு எதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் செய்யறதுனால சாமியினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சாமி கும்பிட்றதுனால அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் நடக்காது. என்னடா சாமி இப்படி சொல்கிற நீங்கள் நினைக்க வேணாம், உண்மை இதுதான். ஆலய தரிசனத்துக்கு நீங்க ஆலயத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த இறைவனுடைய தரிசனத்தை பார்க்குற வரைக்கும் உங்க மனம் முழுவதும் அந்த இறை சிந்தனையோடு இருக்கணும். எப்படா அந்த காட்சியை நம்ம பார்க்க போறோம், எப்படா அந்த தரிசனத்தை பார்க்க போறோம் அப்படின்னு உங்க எண்ணங்கள் பூரா அது மேலதான் இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா உண்மையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டா கூட கோவில் ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து தியானத்துல ஈடுபட்டுட்டு அல்லது அமைதியா அமர்ந்துட்டு அதன் பிறகு வெளியே வந்து கதை பேசுங்க. கோவில் என்பது நீங்கள் பேசுவதற்குண்டான இடம் கிடையாது அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது. எனவே இந்த தவறின் மேல் பண்ணாதீங்க. இதனாலதான் நீங்க இத்தனை கோயிலுக்கு போனாலும் உங்க பிரச்சனை முழுசா தீராது, இதுவும் ஒரு காரணமா இருக்கும், சரியா? அதனால கோவிலுக்குள்ள போயிட்டு கோவில் விட்டு வெளியே வரும்போது அமைதி, அமைதி, மனம் ஒருநிலைப்பட வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும். இன்னும் உத்தமமாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போறீங்களோ அந்த கோவிலுக்குள்ள தெய்வத்துடைய பேரை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த ஃபோன் வந்தாலும் சரி, ஃபோனை சைலண்டில் போட்டுருங்க, பக்கத்தில் யாரை கூட்டு போனாலும் வாயை மூடிக்கோங்கன்னு சிம்பிள் காட்டிடுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. யாரும் பேசக்கூடாது, இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே கோவிலை தாண்டி வெளியே போயிட்டு உட்காந்து பல மணி நேரம் பேசுங்க, யாரும் உங்களை வேணாங்கிறா, சரிங்களா? இந்த தவறை இனிமேல் செய்யாதீங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த காலத்துல வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, நல்லதே நடக்கும் என்பதை இந்த ஆடிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவளே, ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சார்பாக 2023 வருடம் தினம் ஒரு மந்திரம், 2023 என்ற ஒரு அருமையான வாட்ஸ்அப் கொள்கை தொடங்கி
ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை தரப்போறேன். இந்த குழுவுக்கு சேவை கட்டணம் உண்டு. அந்த கட்டணத்தையும் 2 அல்லது 3 தவணையாக நீங்கள் செலுத்தும் வசதி உங்களுக்கு உண்டு. இந்த குழு பற்றிய விளக்கம் என்ன, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 தொடர்பு கொள்ள அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன். ஜனவரி 1 திருமண மாணவர்களுக்காக நடைபெறக்கூடிய ஆன்மீக பயிற்சிக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை அடிவாரத்தில் அந்த பயிற்சி நடைபெற உள்ளது. பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க. சனி பயிற்சி வரப்போது பிரம்மாண்டமான சனி பயிற்சி யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், பரிகார யாகம். இந்த பரிகார யாகத்தில் பெயர் கொடுத்து முன்பதிவு செய்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம். பரிகார பொருட்கள் வேணும்னாலும் முன்பதிவு செஞ்சுக்கலாம். அதே போல மகா சிவராத்திரி 1 இரவு வாட்ஸ்அப் குழு தொடங்க போகிறேன். அந்த 1 13 மணி நேரம் தொடர்ந்து சிவபூஜை பண்ண போகிறோம். இந்த குழுவை பற்றி விளக்கம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, விளக்கத்தை தரேன். மீண்டும் அடுத்த ஒரு அமைப்போடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.